அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் எஃபிஜி நியூஸ் ஸ்டைல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேர் க்ரோத் எப்படி பண்ணுறது, கொட்டுகிற முடியை வந்து நம்ம எப்படி கொட்டாத அளவுக்கு பார்த்துக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாருங்கள், நான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஹேர் டானிக் பற்றி சொல்கிறேன். நம்மளுடைய டுவாலஜிக்கலோட ஹேர் ஸ்கால்ப் டானிக் தான் பாருங்கள். இதில் நம்ம வந்துட்டு இன்றைக்கி ஹேர் டானிக் பற்றியும் நம்மளுடைய ஹேர் ஸ்ப்ரே பற்றியும் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். இது நம்ம 8 வாரம் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு 8 வாரத்துக்கு அப்புறமா 3000 முடிக்கு மேலே வளருது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சயின்டிஸ்ட் வந்து இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா, இது லிக்விடாக தான் இருக்கும். நம்ம அந்த லிக்விட் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன், சரியா? பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு என் பாப்பாவுக்கு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம வகை எடுத்து எடுத்து நம்ம அந்த மாதிரி ட்ராப் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம ட்ராப் மல்லி கொடுத்துருக்கிறதுனால நம்ம அழகாக இதுலேருந்து எடுத்துகிட்டு நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? இது வந்து பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய முடி வேர் கால்களில் தான் நம்ம போட்டுட்டு மசாஜ் பண்ணணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், நான் ஹேர் டானிக் எல்லாத்தையும் கொடுக்குறேன். எல்லா இடத்துல நம்ம வந்து ஹேர் டானிக் வந்து கொடுத்துடலாம். கொடுத்துட்டு நல்லா நம்ம மசாஜ் பண்ணணும். நம்ம மசாஜ் பண்ணுறது எப்படினா, ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் நல்லா மசாஜ் பண்ணினீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய தலைமுடிகளில் நல்ல ஒரு ரத்த ஓட்டங்கள் கிடைக்கும், சரியா? நம்ம வந்துட்டு நம்ம முடியை வந்து இப்போ இருக்கிற அவசர உலகத்தில் எதையுமே நம்ம வந்து சரியாக பார்த்துக்கிறது கிடையாது, சரிங்களா? இப்போ நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி நம்மளுடைய ஹேருக்கு கிடைக்கும். அப்படி பண்ணினதுக்கு அப்புறமா உங்களுக்கு பண்ண முடியல அப்படின்னு சொன்னிங்கன்னா, அந்த மாதிரி நம்ம சீப்பு கூட வச்சுட்டு நம்ம வாரி விட்டுக்கலாம். இந்த சீப்பு கூட நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது, ஓகேவா? இந்த மாதிரி ஒரு சீப்பு வச்சு நம்ம சீவகம் போது பார்த்துட்டிங்கன்னா, சிக்கு எதுவுமே இருக்காது, ஓகேவா? முடி கொட்டுற பிரச்சனையும் நம்மளுக்கு கொஞ்சம் சால்வ் ஆகும், ஓகேவா? டியர்ஸ், பாருங்கள், நான் இப்போ ஹேர் டானிக் அப்புறமா இந்த மாதிரி நான் ஒரு காம்போ வச்சு நான் நல்லா வாரி விட்டுறேன். இப்படி வாரும்போது பார்த்துட்டிங்கன்னா, நம்மளுடைய அந்த ஹேர் டானிக் வந்து எல்லா இடத்துலையுமே வந்துடும். நம்மகிட்ட பார்த்திங்கன்னா, ஸ்டைலர் ப்ரோ கிஷன் ப்ரஷ் கூட நம்மகிட்ட அவைலபிளாக தான் இருக்குது. அடுத்து பார்த்துட்டிங்கன்னா, இப்போ இந்த ஹேர் நல்லா பாருங்கள், இதில் பாதி பாதி உடஞ்சி உடஞ்சிருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி உடஞ்சி உடஞ்சி இருக்கிற ஹேர் வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஓகேவா? இப்படி இருக்கும் போது நம்ம தலை வரும்போது உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், தனித்தனியாக நம்மளுக்கு தெரியும். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய டுவாலஜிக்கலோட லீவ் ஸ்ப்ரே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம், ஓகேவா? இப்போ இது பார்த்துட்டிங்கன்னா, நல்லா க்ரீமியாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி பம்ப் பண்ணிட்டு நம்ம இதை நல்லா ஹேரில் வந்துட்டு இந்த மாதிரி தடவிடுங்க. இது வந்து நம்மளுடைய முடிகளில் மட்டும்தான் தடவணும். இது வந்து முடி வேர்க்கால்களுக்கு நம்ம பண்ணக்கூடாது, ஓகேவா? ஹேர் டானிக் மட்டும்தான் நம்மளுடைய முடி வேர்க்கால்களில் பண்ணணும். இது நார்மலாக நம்மளுடைய ஹேரில் கொடுத்தாலே போதும், ஓகேவா? இந்த மாதிரி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்துட்டு ஹேரில் இந்த மாதிரி நம்ம க்ரீமியாக கொடுத்துட்டோன்னு சொன்னோம்னா, அந்த முடியை பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொன்றும் கரெக்டாக நம்மளுக்கு ஒரே லைனிங்காக தெரியும். நம்ம இது வந்து ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இன்னும் நம்மளுக்கு ரிசல்ட் நல்லாவே கொடுக்கும், ஓகேவா? டியர்ஸ், பாருங்கள், நான் இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என் பொண்ணுடைய ஹேர் வந்துட்டு காம் பண்ணுறேன். எவ்வளோ சூப்பராக செம்மையாக இருக்குது. இதை வாங்கி நம்ம வந்து ட்ரை பண்ணினால் மட்டுமே தான் நம்மளுக்கு வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நம்ம அந்த மாதிரி ஒரு நல்ல வீடியோட நெக்ஸ்ட் சந்திக்கலாம். அதோடய எஃபிஜி நியூஸ் டைம். பாய்.